சென்னை விருகம்பாக்கத்தில் பெண் காவலர் மீது பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுகவினருக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் காவலருக்கு விரைவில் நியாயம் கிடைத்திட தமிழக அரசை சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார் அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை விருகம்பாக்கம் தசரதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே திமுகவினர் நடத்திய பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் மீது திமுகவைச் சேர்ந்த இரண்டு நிர்வாகிகள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக வரும் செய்திகள் மிகவும் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட பெண் காவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன தமிழக காவல்துறை ஆளுங்கட்சியினரின் அராஜக செயல்களுக்கு துணை நிற்காமல் தவறு இழைத்த திமுகவினர் மீது பாரபட்சமின்றி உடனே நடவடிக்கையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட பெண் காவலருக்கு நியாயம் கிடைத்திட வேண்டும் என்று சின்னம்மா கேட்டுக் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதை தமது அறிக்கைகள் மூலமாகவும் தொலைக்காட்சி பேட்டிகளின் வாயிலாகவும் தாம் தொடர்ந்து சொல்லி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதனை நிரூபிக்கும் வகையில் இப்பொழுது பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற நிலைமையை காண முடிகிறது இந்த ஆட்சி முடிவதற்குள் தமிழக மக்கள் இன்னும் எத்தனை கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது மிகவும் வேதனை அளிக்கிறது திமுகவின் தலைமைக்கோ தங்கள் சொந்த கட்சியினரையே கட்டுப்படுத்த முடியாத போது எவ்வாறு தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் ஆட்சி என்று மேடைக்கு மேடை கொண்டு நம் திராவிட மண்ணில் உள்ள பெண்களை சிறுமைப்படுத்துவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ள சின்னம்மா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் குடும்ப வன்முறை ஒருவக்கம் என்றால் அத்துமீறுவது பாலியல் தொல்லை தருவது அவமதிப்பது என பணியிடங்களிலும் பொது இடங்களிலும் இப்போது சர்வசாதாரணமாக நடக்கிறது புரட்சித் தலைவி அம்மா ஆட்சிக் காலத்தில் தமிழக பெண்கள் மிகவும் பாதுகாப்புடனும் தைரியமாகவும் விளங்கினர் ஆனால் இன்றோ மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என சின்னம்மா தெரிவித்துள்ளார் எனவே இதுபோன்று பெண்களை இழிவுபடுத்தும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் தமிழக அரசு அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா காட்டிய அதே பொற்கால ஆட்சியை விரைவில் தமிழகத்தில் உருவாக்கி பெண்களுக்கு உரிய பாதுகாப்பினை அளித்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்வதாக தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்